தமிழகத்தில் இன்று 6வது மெகா தடுப்பூசி முகாம். 2வது தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தகவல். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சட்டவிரோதமாக தண்ணீர் எடுப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டன. மாநில தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ் அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் விரைவில் 100 அடி எட்ட வாய்ப்பு. உபரிநீர் வெளியேறும் 16 கண்மதகு பால பராமரிப்பு பணிகள் தீவிரம். இரண்டாயிரத்தி 2021 T20 உலகக்கோப்பை தொடர். சூப்பர் 12 சுற்று போட்டிகள் இன்று தொடக்கம். கோடி டோஸ் தடுப்பூசி என்பது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அடுத்த ஆண்டு 2022 நடைத்திறப்பு குறித்து கால அட்டவணையை திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கோவாவில் நடைபெற உள்ள 52வது சர்வதேச திரைப்பட விழாவில் ஓடிடி தளங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சீனா ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டால் தைவானுக்கு அமெரிக்கா உதவி செய்யும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களை ஊக்குவிப்பதால் பாகிஸ்தான் தொடர்ந்து சாம்பல் பட்டியலில் உள்ளதாக பயங்கரவாத நிதி நடவடிக்கை பணிக்குழு FATF அறிவித்துள்ளது. சீனாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் மீண்டும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் பள்ளிகள் சுற்றுலா தலங்களை மூட உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவை மீண்டும் கொரோனா உலுக்க தொடங்கியிருப்பதால் அந்நாட்டில் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் 262 நாட்களுக்கு பிறகு பொது முடக்கம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இருபது ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஃப்ரெட்லி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. தமிழகம் எங்கும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் மாநிலத்தின் அனைத்து மாவட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரப்படுத்தும் விதமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் 5 கட்டங்களாக மெகா சிறப்பு தடுப்பூசி முகாம்களும் நடைபெற்றன. இந்த நிலையில் 6வது கட்டமாக இன்று கொரோனா தடுப்பூசி மெகா முகாம்கள் 50,000 மேற்பட்ட இடங்களில் நடைபெறுகிறது. அருகில் உள்ள முகாமிற்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கேட்டுக் கொண்டுள்ள தமிழக அரசு 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக தண்ணீர் எடுப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் பவானி ஆறு மற்றும் காளிங்கராயன் கால்வாய் ஆகியவற்றில் சட்டவிரோதமாக தண்ணீர் உறிஞ்சப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட பதில் மனுவில் நீர்நிலைகளில் சட்டவிரோதமாக நீர் எடுக்கப்படுகிறதா என்பதை திடீர் ஆய்வுகள் மூலம் கண்டறிவதாகவும், அவ்வாறு எடுக்கப்பட்டால் குழாய்கள் அகற்றப்பட்டு மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சம அளவிலான தண்ணீர் கிடைக்கும் வகையில் பாசன பரப்பை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்றும், சட்டவிரோதமாக எடுப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்த வழக்கில் 2 முறை தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. தேர்தல் நடத்தாமல் இருக்கும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தது. அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள வலைதளங்கள் மற்றும் மென்பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் வளர்ச்சிகளை மீளாய்வு செய்து அவற்றை கண்காணிப்பதற்காக இ முன்னேற்றம் என்ற வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் திட்டங்கள் தொடங்கப்பட்ட நாள், நடைபெறும் இடம், நிதி, பணி வளர்ச்சியின் புகைப்படங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும் என அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த கருத்து கேட்பு தளமாக தகவல் தொழில்நுட்ப நண்பன் என்ற வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 12 சுற்றுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. T20 உலகக்கோப்பை தொடரின் தகுதி சுற்றுப் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் சூப்பர் 12 சுற்றுப் போட்டிகள் தொடங்குகின்றன. இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 அபுதாபியில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத உள்ளன. 7:30 துபாயில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியுடன் வெஸ்ட் இண்டீஸ் அணி மோதுகிறது. நாளை 7:30 இந்தியா தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. தீப்பெட்டி தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் வரும் டிசம்பர் முதல் தீப்பெட்டி விலை 2 மடங்காக உயர்த்தப்பட உள்ளதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், திருவேங்கடம், விருதுநகர், சிவகாசி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் தீப்பெட்டி உற்பத்தி பெருமளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 90% பெண்கள் உட்பட சுமார் 6 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெற்று வருகின்றனர். தயார் செய்யப்படும் தீப்பெட்டிகள் இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மூலப்பொருட்களான பாஸ்பரஸ், குளோரைட், மெழுகு, அட்டை, பேப்பர் உள்ளிட்ட பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் விலையேற்றம் தவிர்க்க முடியாததாக அமைந்துவிட்டதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் போக்குவரத்து காவலர்களுக்கு உதவும் வகையில் 25 ஆண்டுகளாக 83 வயது முதியவர் பொதுநலத்துடன் போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார். பரபரப்பான சாலைகள், 4 திசைகளிலும் வாகனங்கள், மக்கள் என அலைமோதும் கூட்டம். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் ஒப்பனக்கார வீதியின் காட்சிகள் இவை. இந்த பரபரப்புக்கு இடையே 83 வயதாக முதியவர் சுல்தான் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் போக்குவரத்தை தன்னலம் பாராமல் சீர் செய்து வருகிறார். 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார். உணவு முறைகளும் சுறுசுறுப்பாக செயல்படுவதுமே
தன்னை முதுமையிலும் சுணங்கிடாமல் வைத்துக் கொள்ள உதவுவதாக நம்பிக்கை தெரிவிக்கிறார் சுல்தான். ரொம்ப அன்பா கவனி, அதே எனக்கு வெயில் நிறைஞ்சு பேசினா வெயில் நிறைஞ்சுக்கீங்க, சிரிச்சு பேசினா பசி தெரியாது. நான் அப்படி போயிட்டே இருக்கேன், 83 எனக்கு காய்ச்சல் கூட வந்ததில்லை, நல்லா இருக்கு. தலைவலி வர சளி பிடிக்கும், அது ஒண்ணு வேற ஒண்ணு ரெண்டு வியாதி. உடல் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கங்கள், மன மகிழ்ச்சி போன்றவற்றின் முக்கியத்துவத்தை இக்கால இளைஞர்களுக்கு உணர்த்தும் 83 வயது இளைஞராக சுல்தான் திகழ்கிறார் என்றால் அது மிகையல்ல. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. பெரியகுளம் பகுதியில் இன்று நடைபெறவிருக்கும் 6வது மெகா தடுப்பூசி முகாமிற்கு மேல தாளங்கள் முழங்க கரகாட்ட கலைஞர்கள் புடைசூழ வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 100% கொரோனா தடுப்பூசி போடும் விதமாக தமிழக அரசு தொடர்ந்து தடுப்பூசி முகாம்களை நடத்தி வரும் நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த செயல் அனைவரையும் ஈர்த்துள்ளது. 100% தடுப்பூசி செலுத்திய கிராமம் என்பதை எங்கள் ஊராட்சியில் கொண்டு வர வேண்டும் என்ற சிறிய நோக்கத்தோடு இந்த சிறப்பான ஒரு கரகாட்டக்காரர்களின் கலை நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்துள்ளோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 9000 கன அடியிலிருந்து 35000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9000 கன அடியாக குறைந்திருந்தது. கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி கரையோரங்களிலும் கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட மலைப்பகுதியைச் சேர்ந்த இடங்களில் கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 9000 கன அடியிலிருந்து 35000 கன அடியாக உள்ளது. ஒரே நாளில் 26000 கன அடி உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள அருவிகளில் தண்ணீர் செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் தமிழக கர்நாடக மாநில எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் 100 அடியை எட்டும் என்பதால் 16 கண் மதகு பால மதகுகள் பராமரிப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 38000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதன் காரணமாக ஏற்கனவே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 95 அடியாக இருப்பதாலும் தற்போது அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் 100 அடியை எட்டும் என்பதால் அணையின் உபரிநீர் போக்கியான 16 கண் மதகு பாலத்தில் பராமரிப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அடுத்த ஒக்கநாடு கீழையூரில் வல்லம் வாரி கண்ணனாற்றில் இரவை பாசன திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்கி பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 1966 நிதி ஒதுக்கப்பட்டு ஒக்கநாடு கீழையூர், காவரப்பட்டு, கீழவண்ணிப்பட்டு, கருவாக்குறிச்சி, பேரையூர் ஆகிய கிராமங்களில் 2700 ஏக்கர் அளவிற்கு பாசன வசதி பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மின்சார பற்றாக்குறை மற்றும் இயந்திர பழுது காரணமாக நீரேற்று நிலையம் சரியாக செயல்படவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குறிப்பிட்ட பகுதிகளில் சாகுபடி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் உழவர்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள பாசன திட்டத்தை முறையாக செயல்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பகுதி நேரத்தில் இருக்கிற கரண்ட்ல பக்கத்துக்கு ஒரு மோட்டர் இறக்கிறாங்க, கண் துடைப்பா பண்றாங்களே தவிர எங்களுக்கு பயன் இல்லை. இந்த ஒக்கநாடு கீழையூருக்கு ஆற்று பாசன திட்டமே கிடையாது, ஆற்று பாசனம் கடைமடை பகுதியாக உள்ளது. ஆகையினால் இந்த பம்போசு இருந்தால்தான் ஒக்கநாடு கீழையூர் மக்களின் வாழ்வாதாரம் பெருகும். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருமலை சமுத்திரத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் தமிழக அரசின் திறந்தவெளி சிறைக்கு சொந்தமான நிலத்தில் 31 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து 28 கட்டடங்களை கட்டியுள்ளது எனவும், இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு கடந்த 2018 அக்டோபர் 3 தேதியுடன் காலக்கெடு முடிந்துவிட்டது. பின்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து தமிழக ஆளுநரிடம் கட்டடங்கள் எடுக்கப்பட்டால் கல்வி பாதிக்கப்படும் என மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது நில சீர்திருத்த இயக்குநர் ஜெயந்தி ஐஏஎஸ்
தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது. அக்குழு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் நிலம் ஆக்கிரமிப்பு குறித்து ஆய்வு செய்தனர். கும்பகோணம், திருக்காட்டுப்பள்ளி ஆகிய இரு அரசு மருத்துவமனைகளில் கடந்த ஆட்சிக் காலத்தில் காலாவதியான மருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் தவழ்மதியிடம் கேட்டபோது 2013-14 மருத்துவ சேவை கிடங்கிலிருந்து காலாவதியான மருந்துகள் ஏதும் பெறப்படவில்லை என்றும் இதுகுறித்து பொதுமக்களிடமிருந்து புகார்கள் ஏதும் இல்லை என கூறினார். மேலும் இதுகுறித்து கும்பகோணம் மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குநருக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். மைசூரில் பராமரிக்கப்படும் T23 புலியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி பகுதியில் கடந்த 15 தேதி T23 புலி மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பிடிக்கப்பட்டது. புலியின் உடலில் 9க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய அளவிலான காயங்கள் இருந்ததால் அருகில் உள்ள கர்நாடக மாநிலம் மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 15 தேதி முதல் தற்போது வரை புலி மைசூரில் உள்ள விலங்குகள் மீட்பு மற்றும் சிகிச்சை மையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நிலவரப்படி புலியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முதுமலையிலிருந்து வனத்துறை குழு மைசூர் சென்று புலியின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். நீலகிரியில் பெய்து வரும் மழையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மெளித்தேன், கேர்கம்பை, ஈழடா, கைகாட்டியில் 70க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கேரட் பயிரிடப்பட்டது. இந்நிலையில் பருவமழையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சந்தைகளில் கேரட் கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயும் அதிகபட்சமாக 45 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முன்னதாக கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விலை போன ஒரு கிலோ கேரட் தற்போது 22 முதல் 45 வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கொல்லிமலை தெற்கு அடிவார பகுதியான கோம்பைக்காடு பகுதியில் கடந்த 2 தினங்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் மேய்ச்சலுக்காக செல்லும் ஆடுகள் காணாமல் போவதாகவும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் வினோத விலங்கின் சத்தமும் கேட்பதாக வனத்துறையினருக்கு புகார் வந்ததை அடுத்து சேலம் மண்டல வனப்பாதுகாவலர் பெரியசாமி, மாவட்ட வன அலுவலர் ராஜரங்கம், வனசரகர் பெருமாள் உள்ளிட்ட வனத்துறையினர் கோம்பைக்காடு பகுதி, கொல்லிமலை அடிவாரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதாவது வன விலங்குகளின் கால் தடம் நடமாட்டம் காணப்படுகின்றதா என ஆய்வு செய்தனர். மேலும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி இளையான்குடி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கண்மாய்கரை பகுதியில் 2000 பனை விதைகளை நட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி கண்மாய்கரை பகுதியில் சமூக ஆர்வலர் அப்துல் மாலிக் ஏற்பாட்டின் பேரில் 2000 பனை விதைகள் நடப்பட்டது. இளையான்குடி மேல்நிலைப்பள்ளி ஜூனியர் ரெட் கிராஸ் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2000 பனை விதைகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளையான்குடி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக அயோடின் சத்து குறைபாடு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கண்டமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அயோடின் சத்து குறைபாடு காய்ச்சல் பரவும் விதம் பற்றியும் அதனை தடுக்கும் விதம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்களும் சுகாதாரத்துறையும் சேர்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மையப்பகுதியில் ஒரு தனியார் வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள இந்த வணிக வளாகத்திற்குள் நள்ளிரவில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 100க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டுகளை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அங்கிருந்த ஒரு நிதி நிறுவன சிசிடிவி கேமராவில் கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Go!
கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள ஆயிப்பாளையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காக்கும் கரங்கள் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் கலந்து கொண்டார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காவல்துறையிலோ அல்லது பெற்றோர்களிடமோ இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 100+ மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தேன்கனிக்கோட்டை அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இவர்கள் தினந்தோறும் தேன்கனிக்கோட்டையிலிருந்து அரசு பேருந்துகள் மூலம் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு வந்த பள்ளி மாணவர்கள் பேருந்தை தவறவிட்டனர். இதுகுறித்து உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் வீரகுமார் மற்றும் அவரோடு சமூக ஆர்வலர்களும் உடனடியாக ஒரு டெம்போ வாகனத்தை ஏற்பாடு செய்து அதில் மாணவர்களை ஏற்றி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. 7 வார்டுகள் உள்ள அந்த வாரியத்தில் சுமார் 50,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 7 வார்டுகளில் 126 வீடுகள் விதிமீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறி வரும் 26 தேதி அவற்றை இடிக்க முதன்மை செயல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். வீட்டின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்காமல் கால அவகாசம் கொடுக்காமலும் வீடுகளை இடிப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி அரசியல் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் 32,000+ மேற்பட்ட கட்டடக்கலை தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு அரசு சார்பாக 2,000 ரூபாய் தீபாவளி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனைத்து கட்டடக்கலை தொழிலாளர்களுக்கும் தீபாவளி உதவித்தொகையாக ரூபாய் 5,000 வழங்கிட வேண்டும். அக்டோபர் மாதம் வரை நலவாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். காலதாமதமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC புதுவை மாநில கட்டடக்கலை தொழிலாளர் சங்கம் சார்பில் 100+ மேற்பட்டோர் தொழிலாளர் நலவாரியம் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போக்குவரத்து காவல்துறை சார்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்டத்தில் சாலை விபத்துகளை குறைக்க மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட காவல்துறை SP சீனிவாசன் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பிரச்சார பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. பேரணியில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு காவலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை வெட்டிக்கோணம் குடியிருப்பு பகுதிக்குள் வலம் வந்த 10 நீளமுள்ள 2 மலைப்பாம்புகளை பிடித்த இளைஞர்கள் அவற்றை பொன்மனை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடந்த சில தினங்களாக அப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்த மலைப்பாம்புகளை பிடித்த அப்பகுதி இளைஞர்கள் தக்கலை புலியூர் குறிச்சி பள்ளியூர் பூங்காவில் ஒப்படைத்தனர். பாம்புகளை கைப்பற்றிய வனத்துறையினர் அவற்றை பெருஞ்சாணி அணை அருகே உள்ள வனப்பகுதியில் விடுவதற்காக எடுத்து சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் 100 எட்டும் என்பதால் 16 கண் மதகு பால மதகுகள் பராமரிப்பு மற்றும் கிரீஸ் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. கேரளா கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீர்மட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் 100 எட்டும் என்பதால் அணையின் உபரிநீர் போக்கியான 16 கண் மதகு பாலத்தில் பொருத்தப்பட்டுள்ள மதகுகளை பராமரித்து கிரீஸ் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. தருமபுரியில் கலை பண்பாட்டுத்துறை அலுவலகம் அமைக்க வேண்டும் என கிராமிய நாடக கலைஞர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் சங்க கூட்டம் அரூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இசை கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் என 200+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது வரம்பை 50 வயதாக குறைக்க வேண்டும், கலைகளை வளர்க்க தருமபுரியில் இசைப்பள்ளியை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியின் நிறுவன நாளை முன்னிட்டு 25 ஆண்டுகள் பணியாற்றிய அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் முன்பாக சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தீபாவளி பண்டிகை முன்பணம் உடனடியாக வழங்க வேண்டும், அகவிலைப்படியை நிலுவையுடன் வழங்க வேண்டும், ஓய்வு பெற்றோருக்கான டிஏ உயர்வு மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் உத்தமபாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 2000 தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளிலும் வருகிற 25ஆம் தேதி முதல் மதுபானம் வாங்க வருவோர் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை காட்ட வேண்டும் என ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் கடையில் பணி செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் மது வாங்க வருபவர்களிடம் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் அல்லது செல்போனில் உள்ள குறுஞ்செய்தியை உறுதி செய்த பிறகுதான் மதுபானம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தில் கட்சூர் பகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீடுகள் மற்றும் வீட்டு மனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. அரசு உதவி திட்டத்தின் கீழ் 29.12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 16 லட்சம் வீடுகள் மற்றும் 8.18 லட்சம் ரூபாய் மதிப்பில் 57 வீட்டு மனை பட்டாக்களையும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் பயனாளிகளுக்கு வழங்கினார். கர்நாடக மாநிலம் ஓசூர் எல்லையான அப்திப்பள்ளி பகுதியில் 2 பேர் கற்களால் தாக்கியதில் உயிரிழந்தனர். இதே பகுதிகளைச் சேர்ந்த தீபக் பாஸ்கர் ஆகிய இருவரின் உடல்களை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்த உடல்களை கைப்பற்றி கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மசாஜ் சென்டர்களில் பாலியல் தொழில் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மசாஜ் சென்டர்கள் செயல்பட்டு வந்த கட்டிடங்களுக்கு புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திவ்யதர்ஷன் தலைமையில் நடைபெற்றது. இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களில் கோமாரி நோய் தடுப்பு மருத்துவ முகாம்களை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடத்த வேண்டும் என விவசாயிகள் கூட்டத்தில் கோரிக்கை வைத்தனா்.